அபிஷேகத்தினால் கர்த்தர் எதையும் செய்ய இயலும். அதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டியது அவசியம். இன்னைக்கு நான் இதை செய்வேன், அதை எடுத்து போட்டு இதை செய்வேன் சொன்னார்னா முடியுமா அப்படிங்கிற ஒரு க்வெஸ்சன் உங்களுக்குள்ள எழும்பியிருக்கு. அதனால உங்களில் அநேகருக்கு அந்த தேவன் செய்ய போகிற மகத்தான செயல்களை பெற்றுக்கொள்ள ஒரு தகுதியற்ற ஒரு நிலவரத்தில் நீங்கள் அமர்ந்திருக்கிறீர்கள். ஒன்று, சிம்சோன் மாம்ச சரீரத்தில் ஒரு அபரிமிதமான பலன் இறங்கும், பலன் இறங்குங்கிறதுக்கு அடையாளம் யாரு? யாரு? சிம்சோன். அதாவது ஒரு மனிதனுக்கு கெப்பாசிட்டி இவ்வளவு தான், அவ்வளவுதான், ஒரு லிமிட் தான். ஆனால் அதை தாண்டியும் அந்த பலன் வரும்போது ஒரு மனுஷன் அதை விட அதிபயங்கரமான செயல்களை நடப்பிக்க முடியும். அதுவும் இந்த மாம்ச சரீரத்திலே செய்ய முடியுங்கிறதுக்கு இவன் ஒன்றும் ராட்சசன் அல்ல, சாதாரண மனுஷன்தான். ஆனால் இவனுக்குள்ள அந்த அபிஷேகம் வர்ற வரைக்கும் இவனும் சாதாரண மனுஷனாக தான் இருந்தான். ஆனால் அபிஷேகம் வந்த பின்பு அவன் அசாதாரணமான செயல்களை என்ன செய்தான்? செய்தான். ஒரு பலன் வரும்பொழுது கர்த்தர் அந்த மாம்ச பலத்தை எடுத்துட்டு அவனை சோராவுக்கும் எஸ்தாவோலுக்கும் நடுவே தானின் பாளையத்தில் இருக்கும் பொழுது ஒரு சரியான பலத்தை கொடுத்தாரு. அதுக்கு முன்னால சிங்கத்தை பார்த்தா ஓடிடுவான், இப்ப சிங்கத்தை பார்த்தா நினைஞ்சிருவான், எழுத்துன கிழிச்சிருவான். அந்த அளவு ஒரு பலன் உங்க சரீரத்தில் அப்படி ஒரு சக்தியை நீங்க பெற்றுக்கொள்ளணும். என்னால் வேலைக்கு போக முடியல, அந்த வேலையை செய்ய முடியல, இது ரொம்ப வெயிட்டா இருக்கு, இதை தூக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க, இதை செஞ்சா எனக்கு அது ஆயிடும் இதாயிடும், இதெல்லாம் நம்முடைய அறிக்கைகள். ஏனென்றால் நம்முடைய சரீரத்தில் அவ்வளவு பலவீனத்தின் வல்லமைகள் என்ன செய்யுது? போராடுது. அப்போ நாம் இந்த நாட்களில் கர்த்தர் சொல்றார், நான் என் பலனை உனக்கு தர்றேன். அப்போ கர்த்தருடைய பலன் வரும்போது நீ பெரிய காரியங்களை செய்ய முடியும். அதனால தான் அந்த பலத்துக்கு நீங்கள் காத்துருங்கன்னு. நீ இந்த நனைஞ்ச கோழி மாதிரி லேசா சோத்திரம் 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 அல்லேலூயா ஹா மேன் ஹா மேன் இப்படி வர்ஷிப் பண்ணிட்டுலாம் அதுக்கு ஒன்றும் நடக்காது. சரியான ஒரு உன்னதத்தின் பலன் வந்தால் உனக்கு முன்னால் இருக்கிற கோட்டை கதவை நீ என்ன செய்வ? கீழோடு பிடுங்குவாய். வெங்கல கதவுகளை கத்தர் உனக்காக உடைக்கிறதில்ல, நீயே உடைப்பாய். அந்த அபிஷேகம் இருக்கு, அந்த பலன் சரீரத்தில் ஒரு அபரிமிதமான ஒரு சக்தி இறங்கும். ஒன்று. ரெண்டாவது பெசலையேல். நான் ஒரு ஏழு வரை சொல்கிறேன். இந்த அபிஷேகம் சேஞ்ச் பண்ணால் ஒரு மனுஷன் எப்படிலாம் மாறுவான்? ஒன்று, சாதாரண சிம்சோன். அவன் பேசாமல் இருந்துகிட்டே இருந்தான், வெயிட் பண்ணிகிட்டே இருந்தான், அந்த பலன் இறங்கிறதுக்காக நெஞ்சிக்கிட்டே இருந்தான், வருஷக்கணக்காக காத்திருந்தான், அந்த பிரதிஷ்டையை காத்துக்கிட்டே வந்தான். கரெக்டாக ஒரு நாள் ஒரு சக்தி இறங்குச்சு. அது பிறகு அவனுக்கு முன்னால் எவனுமே நினைக்க முடியாது, சிங்கம் நிற்க முடியாது, மனுஷன் நிற்க முடியாது, நரி நிற்க முடியாது, கோட்டை கதவுகள் நிற்க முடியாது, எவனுமே நிற்க முடியாது. அப்படி ஒரு சக்தி அவனுக்குள்ளே வந்துருச்சு. ஒன்று. ரெண்டாவது பெசலையல். அவன் ஒரு சாதாரண ஒரு கார்பெண்டர், ஒரு இல்லைன்னா சாதாரண ஒரு ஸ்கில்ஃபுல்லான ஒரு ஆள். என்ன வேலை சொன்னாலும் தங்கம் வெள்ளி மரம் கல், எந்த வேலையை சொன்னாலும் முடியாதுன்னு சொல்ல மாட்டான், தன்னால் முடிஞ்சாலும் வேலை செய்வான் செய்வான். ஆனால் கத்தர் அவனை அபிஷேகித்தார் பாருங்க. அவன் எத்தனையோ வீடு கட்டியிருப்பான், மாளிகை கட்டியிருப்பான், ஆனால் கத்தர் பைபிள்லேயே ஆசரிப்பு கூடாரத்தை செய்கிறதுக்கு ஒரு ஆள் தான் யூஸ் பண்ணார். யார் தான்? அவனை அப்படியே தன்னுடைய வாசஸ்தலத்தை உருவாக்குறவனா மாத்திட்டார். அருமையான ஒரு சேஞ்சஸ். பாஸ்டர் டானை குறித்து நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா அவர் வந்து ஒரு இன்ஜினியர், பொறியாளர், ஒரு சிவில் இன்ஜினியர். ஆனா கத்தர் அவரை சியோனின் மகிமையை காட்டிட்டு சொன்னாரு, நான் உன்னை எதுக்கு கொண்டு வரேன்? சியோனுக்கு ஒரு பொறியாளராக கொண்டு வரேன் கொண்டு வந்தார். அதனால்தான் பவுல் சொல்லுகிறார், நான் ஒரு புத்தி உள்ள சிற்பாசாரியை போல அஸ்திபாரம் போட்டேன். அப்படியே அவரை மாத்திட்டார். அதுபோல இந்த கூட்டத்தில் உங்களுக்கு பிஸ்னஸ்ல ஒரு லிமிட்டான அறிவு இருக்கும், ஒரு புத்தி இருக்கும், ஒரு வெளிப்படுத்தல் இருக்கும். இப்படி போனால் கூட 100 ரூபா கிடைக்கும், இப்படி போனால் கூட 50 ரூபா கிடைக்கும், இப்படி போனால் இந்த கிடைக்கும் அது கிடைக்கும், இப்படித்தான் நம்முடைய மைண்ட் ஓடிக்கிட்டே இருக்கும். ஆனால் கத்தர் இன்னைக்கு பெசலையில் அபிஷேகத்தில் கொண்டு வந்தார். அந்த அபிஷேகம் வந்தபோது அவன் வந்து சும்மா கரெக்டாக அந்த ஆசிரியப்பு கூடாரத்தை செஞ்சான், கத்தருக்காக யூஸ் பண்ண. அபிஷேகங்கிறது தான் ஆண்டவருடைய வல்லமை நமக்குள்ள இருந்து பிரகாசிக்கக்கூடிய ஒரு சக்தி.
நீங்க உங்க ஞானத்தை வச்சு ஒண்ணுமே பண்ண முடியாது. அதை வச்சு அதுக்குத்தான் நான் சொன்னேன், அவர் ஞானத்தை இறங்கணும். முதல் தீர்க்கதரிசனம் வர்றதும் போது எனக்கு வர்றதுக்கு முன்னாலே எனக்கு இந்த வார்த்தை கிடைச்சது. சரி, இன்னொன்று டைம் ஆன பிறகு சொல்லலாம்னு நினச்சேன். அதுக்குள்ளே தீர்க்கதரிசனம் ஸ்டார்ட் ஆயிடுச்சுனோடனே நான் அது பிறகு ஸ்டடி எடுக்க விரும்பலை. சரி, கத்தர் ஏதோ நம்முடைய ஜனத்தின் மத்தியில் என்ன செய்ய போகிறாரு, செய்ய போகிறார். அதுக்கு நம்ம தடையாக குறுக்க கூப்பிட்டு நாம் என்னத்தையா சொல்லிகிட்டு இருக்கக்கூடாதுன்னு நான் நிறுத்தினேன். அபிஷேகம் வரும்போது பெசலையல் ஆசரிப்பு கூடாரத்தை உருவாக்கக்கூடிய சிற்பாசாரியாய் மாறினான். அதுக்கு முன்னால் அவன் வீடு கட்டியிருப்பான், பணப்பட்டி செஞ்சுருப்பான், என்னெல்லாமோ செஞ்சிருப்பான், இது கதவு ஜன்னல்னு செஞ்சிருப்பான். ஆனால் அதுக்கு பிறகு செஞ்சதெல்லாம் என்னது, மகா பரிசுத்த ஸ்தலங்கள். பிரகாரத்தை உண்டு பண்ணினான், பரிசுத்த ஸ்தலத்தை உண்டு பண்ணினான், மகா பரிசுத்த ஸ்தலத்தை உண்டு பண்ணினான். எப்படி அவனுடைய லைஃப் அப்படி அழகாக சேஞ்ச் பண்ணி விட்டார் பார்த்தீங்களா? இது அபிஷேகம். உன்னைய மாற்ற கத்தலால் மாற்ற முடியும். உன் கேடுகட்ட பிள்ளைகளை, உன்னுடைய ரட்சிக்கப்படாத புருஷனை, கீழ்ப்படியாத மனைவியை, உன் குடும்பத்தில் உள்ளவங்களை, உன்னைய ரட்சித்து உன்னைய என்னையே எல்லாரையுமே அவரால் என்ன செய்ய முடியும், மாற்ற முடியும். மாற்றத்தின் பெயர் தான் கிறிஸ்தவம். மூணாவது பவுல், அவர் சொல்லார், எனக்கு நன்மை செய்யறது என்னிடத்துல இல்லவே இல்லை. நன்மை செய்யணும்னு ஆசை மட்டும்தான் சும்மா பெயரில் இருக்க தவிர, என்னால் நன்மை செய்கிறது என்னிடத்தில், நன்மை என்பது என்னிடத்தில் இல்லை. நான் விரும்பாத தீமையை என்ன செய்கிறேன், செய்கிறேன். காரணம், எனக்குள்ள பாவ பிரமாணம் செட்டில் ஆயிடுச்சு. நன்மை என்னிடத்தில் இல்லைன்னு ஓப்பனாக அறிக்கை செய்கிறார் ஒரு அப்போஸ்தலன். ஆனால் இந்த அபிஷேகம் வரும்பொழுது இவனை யாரை மாற்றிருச்சு, நன்மை செய்கிறவனாக மாற்றிவிட்டான். அந்த அபிஷேகம் வர்றதுக்கு முன்னால் சொல்கிறாரு, நிர்பந்தமான மனுஷன் நான். ஆனால் அபிஷேகம் வந்த பிறகு கிறிஸ்துவின் ஜீவனுள்ள ஆவியின் பிரமாணம் என்ன இணைஞ்சிருச்சு. அதனால தான் தீமை செய்த நீங்கள் நன்மை செய்ய முடியும். எதனால எதனால அபிஷேகத்தை, பேச்சில் தீமை, பார்வையில் தீமை, எண்ணங்களில் தீமை, உணர்வுகளில் தீமை, இதெல்லாம் மனுஷீகத்தில் உள்ளதான நிறைவின் பாதை. ஆனால் அபிஷேகம் வரும்போது நீ நன்மை செய்வ, நன்மையாக பேசுவ. இயேசு நன்மை செய்கிறவராக இந்த பூமியிலே சுற்றி திரிந்தார். அபிஷேகம் ஒரு மனுஷனுக்குள்ள இருக்கிற தீமையை அப்படி வேறோட பிடிங்கணும். யோசேப்பு நினைச்சிருந்தா 12-11 பேர் வந்தான, 10 பேரே நினைஞ்சிருக்கலாம், கொண்டிருக்கலாம், இல்லை அணு அணுவா சித்திரவதை பண்ணி நினைஞ்சிருக்கலாம், சாவடிச்சிருக்கலாம். ஆனால் அவனுக்கு நன்மையின் ஊற்று அவனுக்குள்ள இருந்துச்சு, அப்படி அவனை மாத்திருச்சு. அழ வேண்டியது அவங்க, அழுதது யாரு யாரு, யோசிப்பு அழுதான். தீமை செஞ்சவங்க அழுதாங்க, நன்மை செஞ்ச தீமை செஞ்சவங்க அழல, நன்மை செஞ்சவன் செஞ்சான் அழுதான். யோசிச்சு பாருங்க, எப்படி இந்த பவுலை நன்மை செய்கிறவராய் மாற்றினார். இந்த அபிஷேகம் தான் கத்தர் இதுக்கு இந்த கூட்டத்தில் ஒரு சிலருக்கு அது செய்கிறார். அதை யாருக்கு கிடைச்சதோ, லக்கி பர்சன்ஸ் அவங்களாம். ஏன்னா அவர் சொன்னதை நிச்சயமாக செய்யாமல் அவருடைய வசனம் வெறுமையாக என்ன செய்யாது, திரும்பாது. உன் பிள்ளையாக இருக்கலாம், உன் மனைவியாக இருக்கலாம், உங்கள் புருஷனாக இருக்கலாம், உங்களுடைய பக்கத்தில் இருக்கிற ஊழியக்காரங்களாக இருக்கலாம், யாருக்கெல்லாம் இந்த சான்ஸ் கிடைக்குதோ அவங்கெல்லாம் அதிர்ஷ்டக்காரர்கள் தான். ஒன்று, ஒரு சரீர பலன். ரெண்டாவது அறிவு, தேவனுடைய அறிவு. மூணாவது தேவனுடைய நன்மை. நாலாவது சாலமோன், அவன் சும்மா ஞானியும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. அவங்க அம்மா போய் ஏதோ காலில் கையில் விழுந்ததுனால என்ன கிடச்சிருச்சு, ராஜ அபிஷேகம் கிடச்சிருச்சு. அவனுக்கு ஒரு பிரச்சனையை கொண்டு வந்தால் ஒன்றும் டீல் பண்ண தெரியாது. அவனுக்கு என்ன பண்ணுன்னு தெரியாமல் கடைசியில் கிபியோனில் போய் பலி செலுத்திட்டு ராஜா வீட்டுக்கு கூட வராமல் எங்கேயோ படுத்துக்கிட்டான், அங்கேயே படுத்துக்கிட்டான். ஏன்னா அவனுக்கு அங்கே போய் என்ன செய்ய போகிறோம், அரண்மனையில் போய் இங்கேயே ஆண்டோடைய சன்னியில் கிடப்போம் அப்படின்னு படுத்துட்டான். ஒரு ராஜா அங்கே தங்குவானா எப்படி, கிபியோனில் போய் பலி செலுத்திட்டு அங்கேயே படுத்துக்கிட்டான், கத்தோடைய வீட்டிலே படுத்துட்டான். அங்கேயே ஆண்டவரே, எங்கள் அப்பா போகிறதுக்கு முன்னால் இப்படி ஒரு போஸ்டிங் கொடுத்துட்டாரு, நானும் கேட்டேன், எங்கள் அம்மா சொல்லிட்டாங்கன்னு கிடச்சிருச்சு. இப்போ இருக்கிறத பார்த்தா எல்லாம் ஜிங்கம் புளியாக இருக்கான், யார் இருக்கா, ஒவ்வொருத்தனாக இருக்கான். எவன் எங்கள் கையில், அண்ணன் தம்பி கையில் சிக்குவேன்னு தெரியாது. எல்லாம் போட்டி போட்டு பெரிய ஞானிகள்லாம் இருக்காங்க, இப்படி இருக்குது அப்படின்னு பலி செலுத்திட்டு வீட்டுக்கு போகாமல் எங்கே கிடக்கிறான், கத்தடி வீட்டில் கிடக்கிறான். அங்கேயே கத்தர் அவனுக்கு இடைப்பட்டார். கத்தடி வீட்டில் அவன் கிடக்கும்போது, அவன்கிட்ட கேட்கும்போது அவன் எதை கேட்டான், ஞானத்தை கேட்டு வாங்கிட்டான். அதுக்கு பிறகு தான் அவனுடைய ஆட்சியினுடைய தன்மை மாறினது, நியாயம் வழங்கும் தன்மை மாறினது, அவனுக்கு நீதிமொழிகள் உண்டானது, பிரசங்க வார்த்தைகள் வந்தது,
அதுக்கு பிறகுதான் அவனுக்கு வந்து ஒரு சரியான சக்தி கிடைச்சது. இந்த கூட்டத்தில் கர்த்தர் உன் ஞானத்தை அப்படியே எடுத்துட்டு தான் ஞானத்தை உள்ள வச்சிருவார். அது உள்ள வந்துருச்சுன்னு சொன்னா உன் வழிகளில் நீ பிசக மாட்டாய், இடறமாட்டாய், தடுமாற மாட்டாய், கரெக்டாக இருக்கும் உன் பாதை. இதுவரைக்கும் உன் ஞானத்தில் போய் முட்டி மோதி அழுது சே மிஸ் பண்ணிட்டேன்ல, ஏதோ விட்டுட்டேனே, சே இப்படி செஞ்சிருக்க கூடாது, அப்படி செஞ்சிருக்கலாம், இப்படி நம்ம யூகிச்சு யூகிச்சு முட்டிக்கிட்டு இருக்கோம். ஆனால் இன்னைக்கு அபிஷேகத்தில் இந்த ஞானத்தை தூக்கிடுறாரு, அவர் ஞானத்தை கொண்டு வந்து உள்ளே வச்சிருவார். அதுக்கு பிறகு உன்னைய சிங்காசனத்தை அசைக்கிறதுக்கு எனக்கு கிடையாது, எவனுக்கும் அதிகாரம் கிடையாது. யார் வந்து உன்னைய செக் பண்ணாலும் உன்னை ஞானத்தை பீட் பண்ண முடியாது. அஞ்சாவது நான் சொல்கிறது வந்து பிரசங்கத்துக்காக சொல்லலை, இன்னைக்கு செய்ய போகிற காரியத்தை தான் சொல்லிக்கிட்டே வரேன். கிடைச்சா நீங்களாம் அடிச்சுட்டு போயிடுங்க, வாங்கிட்டு போயிடுங்க. இல்லை நம்ம கடை போட்டுட்டு அவங்க அங்கே ஏசிட்டாங்க பேசிட்டாங்க என்ன பண்ணுறது, இப்படி சாகிற வரைக்கும் முக்காடு போட்டு கவுந்தே கடந்து எந்திரிச்சு போகலாம். பிரதர்ஸ் கூட ஒரு சிலர்லாம் இந்த சிஸ்டர்ஸ் மாதிரி கவுந்துக்கிறாங்க, எங்கேருந்து படித்தாங்கன்னு தெரில. இதெல்லாம் விட்டுருங்க, போட்டு முழங்கால உன் ஃபேமிலியை ரன் பண்ணதுக்கு யுத்தத்தை ஜெயிக்கிறதுக்கு போட்டு முட்டி மோதணும், அடிக்கணும் அபிஷேகத்தில். பேதுரு வந்து நார்மலாகவே ரொம்ப ஒரு அலசடியான ஆள், அதிக பிரசங்கி, இடக்க மடக்க பேசுவான், எது கேட்டாலும் டக்குன்னு நினைச்சுவான், உடனே பதில் சொல்லுவான், அதை செஞ்சிருமா இதை செஞ்சிருமா அப்படி பண்ணிடுமா இப்படி பண்ணிடுமா, இனி மறுதளிச்சிருவேன், யாரு நானா, நான் ஏன் மறுதளிக்க உண்மையை போட்டு படக் படக்குன்னு பேசுவான். ஆனால் சூழ்நிலை வந்தால் மறுதளிச்சு தான் காட்டினான். நாணல் அவன், சீமோன் அவன், சீமோன்னா நாணல், அப்படியே தண்ணி வந்தாலும் போகும் காத்தடிச்சாலும் நான் செய்யும் சைடு, எங்கிட்டு போறானே தெரியாது, ஸ்திரத்தன்மை இல்லாத ஒரு ஆள், சபிச்சான் சத்தியம் பண்ணா மறுதளிச்சான். ஆனா இந்த அபிஷேகம் வந்துச்சு பாருங்க, அப்படியே மாறிட்டான், டோட்டலா அவனை லைஃப் ஒரே நாள்ல மாத்திருச்சு. எந்த இயேசுவை மறுதளிச்சானோ அவன் சொல்றான், ஜீவாதிபதியை கொலை செய்தீர்கள். நீ இந்த இயேசுவின் நாமத்தை குறித்து பேசக்கூடாதுண்ணா, ஏன் பேசக்கூடாது கேக்குறான், ஏன் பேசக்கூடாது, நான் மனுஷனுக்கு பயப்படணுமா தேவனுக்கு பயப்படுமா, நான் தேவனுக்கு தான் பயப்படுவேன். ஆனால் அதுக்கு முன்னால் என்ன செஞ்சான், தம்பி நீ அவங்க கூட பார்த்தனே யார் என்னையா நல்லா பாருங்கண்ணே நான் இல்லைண்ணே இப்படி பேசினாள். ஆனால் இப்போ அழகாக சொல்கிறான், நான் யாருக்கு பயப்படணும், யாருக்கு பயப்படணும், மனுஷனுக்காக பயப்படுவேன், பயப்பட மாட்டேன், தேவனுக்கு மட்டும்தான் என்ன செய்வேன். எப்படி இவனை அப்படி ஒரு தைரியசாலியாக மாற்றுனது யார், ஏதே அப்போ சொல்லலை வாசிங்க, அவனை எப்படி அந்த சக்தியை உருவாக்கி வச்சதுன்னு பாருங்க. இன்னும் டைம் தருவேன், ஏன்னா உங்களில் ஒரு சிலர் இன்னும் அந்த இலக்கை திரும்பி கூட என்ன செய்யலை பார்க்கல. மூணாம் அதிகாரம் 18:19 நாலாம் அதிகாரம் 18 நாங்கள் கண்டவைகளையும் கேட்டவைகளையும் பேசாமல் இருக்க கூடாதே. நான் எப்படி பேசாமல் இருப்பேன், அதை பேசலாம் செய்வேன். எப்படி இவனை மாத்திருச்சு, அபிஷேகம். சொந்தக்கார மத்தியில் பைபிளை தூக்கிட்டு போகிறதுக்கு யோசிக்கிற, நகையை கலத்துறதுக்கு யோசிக்கிற, சத்தியத்தை பைபிளை ஒயிட் அண்ட் ஒயிட் போடுறதுக்கு பயப்படுற, ஃபங்க்ஷனில் ஒயிட் அண்ட் ஒயிட் போட்டால் நம்மளை வெளியே துரத்திடுவான்னு பார்க்குற, இப்படி உலகத்துக்கும் மனுஷனுக்கும் சொந்தக்காரனுக்கும் நண்பனுக்கும் பயந்து 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 என் பரலோகத்தை விட்டுட்டே இருக்க நீ. ஆனால் சரியான அபிஷேகம் வரும்போது நீ சரியாக போய் நிற்ப. சொந்தக்காரன் கூப்பிட்டு கேட்பான், ஆமாம் ஆமாம் ஏசு தான் கடவுள், எப்படி என்னை மாற்றினார், இவ்வளவு காரியத்தில் எனக்கு விடுதலை கொடுத்துருக்கிறாரு, என்னை சுகமாக்கி இருக்கிறாரு, என்னை நீ சுகம் கொடுத்தியா இல்லை உங்கள் சொந்தக்காரன் கொடுத்தானா, என்னை ஆசீர்வதிச்சதுக்கு அவர் தான், என்னை போஷிக்கிறது அவர் தான், மரணத்திலிருந்து தப்பு வச்சவர் அவர் தான், எனக்கு சுகத்தை கொடுத்தவர் அவர் தான், என்னை இன்னைக்கு புத்தியெல்லாம் தெளிவாக்கி வச்சிருக்கிறது அவர் தான், பாவத்திலிருந்து விடுதலை கிடைச்சது அவர் தான், சொல்லு சொல்ல வைக்கும், அதுதான் பரிசுத்தாவின் சக்தி. ஆறாவது அப்போ சொல்ல மூணாம் அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா, ஒரு சப்பானியை நடக்க வச்சாங்க, சர்வாங்க சுகம், பலன் மாத்திரமல்ல அடுத்து என்னது சுகம், அபிஷேகம். அவன் அந்த பேதுருவும் யோவானும் அவன் கையை பிடிச்சி தூக்கின உடனே சரியான ஒரு ஜீவன் இறங்கிச்சு. அவன் கரடு முரடுகள் என்ன செஞ்சதே பலன் கொண்டது, நின்றான் குதித்தான் ஓடினான் ஒரே அபிஷேகத்தில், அவன் டச்சிங்லேயே தொடுதலே அவனை சுகமாக்கிடுச்சு. அவருடைய நாமத்தை பற்றி விசுவாசமே இவனுக்கு சர்வாங்க சுகத்தை கொடுத்தது.
சரியா ஒரு அபிஷேகம் வரும்போது எலும்புல நரம்புல ஊனுல சதையில ரத்தத்துல மயிரில் தோல்ல வயிற்றுக்குள்ள குடலுக்குள்ள எங்க எங்க வேதனை வலி வியாதி இருக்கோ உடனே அது என்ன செய்யும் டக்குன்னு வெளியே போயிடும். சர்வாங்க சர்வ அங்க சுகம். எங்க 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 தோல் வியாதியா முடியல வியாதியா நிலவினமா எலும்புலையா நரம்புலையா குடல்லையா எங்க எங்க ஊனு ரத்தம் எங்க எந்த பாதிப்பு இருந்தாலும் சரி ரத்தத்தில் கவுண்டு கூடுது குறையுது எல்லாமே சர்வாங்க சுகம். அபிஷேக தொடுதல் வந்துருச்சு. அப்போஸ்தலனுடைய தொடுதல் ஏசுனா அப்போஸ்தலர் அவருடைய இந்த கூட்டத்தை தொட்டுட்டாரு சுகம்தான் பாட்டால்னு சாவுக்கு இதுவான சரீரங்களை அவர் அவர் உயிர்ப்பிப்பார். நமக்கு 2 மணி நேரம் தான் டைம் காத்திரி போட்டால் 2 மணி நேரம் 2 மணி நேரத்தில் நீ பரலோகத்துக்கு உள்ளே போய் ஒரு சுற்று சுற்றிட்டு வந்துடணும் அப்படிதானே போறீங்கல்ல விஜிபி கிஸ்கிந்தா குயின்ஸ்லேண்டுன்னு போறீங்க 4 மணிக்கு பஸ்ஸு நீங்கள் 1 மணிக்கு போறீங்க 1 மணி நேரம் ஓடி போய் ஒரே இந்த ப்ரோக்ராம் அட்டன் பண்ணிட்டு வரீங்க என்ன செய்வீங்க இதில் எறியுமா அதில் எறியுமா அங்கே ஓடு இங்கே ஓடு ஓடு கொடுத்த காசுக்கு தெரு தெருவா ஓடு நாய் மாதிரி ஓடு 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 ஏன்னா 150 ரூபா பீஸு 250 ரூபா பில்லு ஓடு உண்மைதானே நான் சொல்றதே அப்படிதானே இதில் ஏறி அதில் இறங்கிடுவான் பாதி இறங்கி இருக்கும் போது நிப்பாட்டி நிப்பாட்டி அடுத்ததில் ஏறுறாமா அடுத்ததில் ஏறு 2 மணி நேரத்தில் நீ பூலோகத்தை விட்டு வந்து சியோனுக்குள்ள போயிட்டு வெளியே வந்துடணும் எருசலேமுக்குள்ள போயிட்டு வந்துடணும். யோவானை படித்தீங்கன்னா அப்போஸ்தலனாகிய யோவான் பத்மதீவில் கிடந்தது சரீரம் தான் பத்மதீவு அங்க ஒரு மைன்ஸ்ல வேலை பார்த்தானா ஒரு மைன்ஸ்ல தான் அவனை வேலை பார்க்க வச்சிருக்காங்க கணக்கு எழுதுறதுக்கு அங்க அப்பா ஆள் எங்க போயிடுவாரு டிரான்ஸ் அப்படியே மயங்கிடுவார் ஆவி எங்க போயிடும் நான் மகிமையிட இந்த மனவாட்டியை பார்த்தேன் திரும்பி வந்து சொல்வார் கூட உள்ளவன் உடனே வேகமாக எழுதுவானா திற துயா பிள்ளவோ எவனோ ஒருத்தன் கூட இருந்தானா என்ன ஐயா பார்த்தீங்க நான் இப்போ தான் பார்த்தேன் பெரிதும் உயரமான பருவத்துக்கு என்னை கொண்டு போனார் இதோ மகிமையிட இந்த மனவாட்டியை உனக்கு காண்பிக்கிறேன்னு சொன்னார் உடனே டக்கு 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 டக்குன்னு எழுதுறது பெருகமு சபைக்காக கத்தர் என்ற பேசினார் உடனே எழுதுவான் ஒரு பேப்பரில் எழுதுவான் அந்த கப்பல் போகும் அந்த மைன்ஸில் வெட்டி எடுக்கப்பட்ட கல்லுலாம் கப்பலில் போகும் அதில் சாப்பாடு கிப்பாடு கொண்டு போகிறவங்க கையில் இதை கொடுத்துருவான் எதை கொடுத்துட்றது இந்த பேப்பரை கொடுத்து விட்டுறது போ அங்கே போன்னு அங்கே கரெக்டாக இறங்கின உடனே இவன்கிட்ட செய்தி வாங்குறதுக்கு யார் வருவா சபைகளிலிருந்து ரகசியமானவங்க வந்து கேட்டு அந்த பேப்பரை வாங்கிட்டு போவாங்க வாங்கி போய் அது என்ன சபைன்னு பார்த்து அந்த சபையில் லெட்டர் கொடுப்பாங்க அவங்க அங்கே வாசிப்பான் நான் உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன் உன்மேரில் எனக்கு ஒரு குறை உண்டு இப்படித்தான் பரலோகத்தில் போய் ஒன்று ஒன்றா பார்த்துட்டு வந்து எழுதினார் 2 மணி நேரம் ஆயிடு 2 மணி நேரம் உட்காந்து அழுது சோத்திரம் முடிஞ்ச பிறகு 8:30 என்ன வருது இப்படி யோசிச்சுட்டு கூடாது இதுக்குள்ள நீ எல்லாத்தையும் உதறி போட்டு இனி வரும் உலகத்தின் பலனை ருசி பார்த்துடணும் டேஸ்ட் பண்ணிடணும். ஹோட்டலுக்குள்ள போயிட்டு அப்படியே எல்லாத்தையும் சுத்தி பார்த்துட்டு நல்லா இருக்கு ஹோட்டல் நான் போவேன் நீ ஏதோ ஒன்று நீ வாங்கி டேஸ்ட் பண்ற அதே போல இந்த கூட்டத்தில் நீ உட்காந்துட்டு சோத்திரம் பண்ணக்கூடாது எங்க போனோம் இனி வரும் உலகத்தின் பலனை ருசிபாரு பரம ஈவே ருசிபாரு போ மேல போய் ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு வா 2 மணி நேரம் கழிச்சு வா தண்ணி தெளிச்சு எழுப்பி விடுறேன் சாட்சி சொல்லு நாளை காலையில் எழும்பி நான் பரலோகத்தை பார்த்தேன் சொல்லு இதுதான் சபை இதுதான் ஊழியம் இதை விட்டு விட்டு முக்காடு தான் காலத்துக்கு தான் போடுறோமே அதில் பிரதர்ஸ் முக்காடு தான் போடல தவிர தலையை கீழே போட்டுக்கிறது அதுவே முக்காடு தான் முஸ்லீம் மாதிரி ஒரு துண்டு கூட கொண்டு வாங்க வரும்போது போட்டுக்கோ போட்டு முழங்கால நின்று முட்டி மோதி இவ்வளவு நேரத்தில் கர்த்தருடைய வல்லமை அனுபவிச்சிருவேன் சர்வாங்க சுகம். கடைசி மரியாள் ஒரு சாதாரண பெண் ஒரு தச்சனுடைய மனைவியாக மாற வேண்டிய ஒரு ஆள் அவளுக்கு பெரிய கனவு கிடையாது எதிர்பார்ப்பும் கிடையாது ஒரு பெரிய சாதனையாளராக மாறணுங்கிற சிந்தையும் கிடையாது ஆனால் அவளுக்குள்ள இந்த அபிஷேகம் வந்தபோது யாரே உருவாயிட்டா ரட்சகரே உருவாயிட்டார் அப்படியே கர்த்தருடைய வல்லமை உன்னதத்தின் பலன் அந்த நிழல் வந்துச்சு டோட்டலாக அவள் சேஞ்ச் லைஃப் அடுத்த செகண்டே யார் உள்ள வந்துட்டா கிறிஸ்து அவளுக்குள் உருவாகிட்டார் அவளுக்கு கிறிஸ்து உருவாகிறதுல இந்த வேசி பெண் சரியில்லை தப்பான ஜீவியம் ஏன் எங்கே போய் பெற்றாலோ இதெல்லாம் அந்த நிந்தையெல்லாம் அவளுக்கு ஒரு பிரச்சனையே இல்லை போடா ரட்சகர் எனக்குள்ள வந்துட்டார் அவன் எக்காளு எனக்கு நடந்தது எனக்கு தான் தெரியும் எனக்கும் தேவனுக்கு தான் தெரியும் போயிட்டே இருந்து நல்லா புரிஞ்சுக்கோங்க அபிஷேகம் தான் இந்த மாற்றத்தை உண்டுவார் எல்லாரும் கொஞ்சம் நேரம் கண்களை போடுவோம்
நான் ஒரு சிலருக்கு நான் சொன்ன அந்த வியூ புரியலங்கிறதுனால இப்ப ஆவியானவர் திரும்ப உனக்கு விசுவாசிக்கத்தக்கதான வார்த்தைகளை அனுப்பி இருக்கிறார். நீ அதை கேட்ச் பண்ணிட்டு இன்னும் ஒரு 10 நிமிஷமோ 20 நிமிஷமோ போட்டு போராடி, கத்தாவே எனக்கு ஒரு பலன் தாங்க, இந்த சரீரத்துல எனக்கு ஒரு பலன் தாங்க, ஆமென், எனக்கு அறிவு புத்தி தாங்க, உம்முடைய அறிவை தாங்க, எனக்குள்ள ஒரு பரிசுத்த ஸ்தலம், மகா பரிசுத்த ஸ்தலம் நான் உண்டாக்க வேண்டும் ஆண்டவரே, ஆமென். தீமை செய்ய நான் பழகி போய்விட்டேன், இனிமேல் நன்மை செய்கிறவனா என்னை மாற்றி விடுமாண்டவரே, எனக்கு உலகத்தில் எப்படி பேசணும், எப்படி நடக்கணும், எப்படி பழகணும், என்னென்ன செய்யணும், யார்கிட்ட எப்படி நடந்துக்கணும்னு எனக்கு தெரியல சுவாமின்னு கேளு. கர்த்தர் உனக்கு ஞானத்தின் ஆவியா இறங்கி வருவார். எனக்கு பயம் இருக்கு, மறுதளிச்சிடுறேன், சபிச்சிடுறேன், சத்தியம் பண்ணிடுறேன், என்னால கர்த்தருக்காக சாட்சியா நிக்க முடியல, கேளு. ஒரு அபிஷேகம் வரும் பொழுது பேதுருவை, சீமோனை பாறையாய் மாற்றினவர் உன்னையும் பாறையாய் மாற்றுவார், ஆமென். எனக்கு சுகவீனம், என்னால் நடக்க முடியல, என்னால் உட்கார முடியல, எழும்ப முடியல, எனக்கு சத்தியத்தில் நடக்க முடியலன்னு சொல்ற சப்பானிய போல இருக்கிறியா, கர்த்தருடைய வல்லமை வரட்டும். இன்னைக்கு உனக்கு ஒரு சர்வாங்க சுகம், எலும்புல ஒரு சுகம், எலும்புல நரம்புல ஊனுல சதையில ரத்தத்துல மயிர்ல தோல்ல ஒரு வல்லமை இறங்கி என்னென்ன வியாதி இருக்கோ எல்லாம் வெளியே போகட்டும். எல்லாவற்றுக்கும் மேலாக நமக்குள் கிறிஸ்து உருவாகட்டும். திவ்ய சுவாவங்களுக்கு பங்குள்ளவர்களாய் மாறுவோம், ஆமென். மாஞ்சிக்கிறவங்க எல்லாரும் முழங்கால் போடுங்க, ஒரு 10 நிமிடம் அதுக்குள்ள உனக்கு அபிஷேகம் கிடைச்சா பாரு, இல்லைன்னா உட்காந்துக்கோ. 10 மினிட்ஸ் சரியான ஒரு சக்தி என்னையும் உங்களையும் தொடட்டும், ஆமென்.